Welcome to the online Bible classes. Bible Now. வணக்கம். தேசிய வேதாம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டின் 20வது புத்தகம் யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம் முதலாம் அதிகாரத்தை படித்து கொண்டிருக்கிறோம். நாம் இதை தொடங்கின நேரத்திலிருந்து ஆச்சரியமும் இதை கவனிக்க வேண்டும் என்ற ஒரு அக்கறையும் நமக்குள்ளே உண்டாயிருக்கிறது. நேற்று நான் சொன்ன மாதிரி ஞானமில்லாத பிள்ளைகள், ஞானமில்லாத குடும்பம், ஞானமில்லாத ஒரு சமூகம், ஞானமில்லாத ஒரு தேசம், இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நம்ம வாழ்கிறோம். படித்தவர்கள் படிக்காதவர்கள் இரண்டு பேர் மத்தியிலும் ஞானமில்லையே, என் மகனுக்கு ஞானமில்லையே, என் கணவனுக்கு ஞானமில்லையே, என் மனைவிக்கு ஞானமில்லையே என்ற ஒரு வருத்தம் நமக்குள்ளே இருக்கிறது. நேற்றைய பாடத்தில் ஒன்று கவனித்தோம், அறிவு வேற, ஞானம் வேற. ஞானம் என்பது தேவனால் நமக்கு கொடுக்குற ஒரு இன்பில்ட், நமக்குள்ளே தேவன் வழங்குகிற ஒரு சக்தி. அறிவு என்பது நம்முடைய 5 புலன்களால் அறிந்து கொள்வது. வி லேர்ன் நாலேஜ் பை அவர் 5 சென்சஸ். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஞானம் என்பது வேற, அறிவு என்பது வேற. இப்போது எல்கேஜிலிருந்து பிஹெச்டி வரைக்கும் ஒரு மனிதன் படிக்கிறான், அதெல்லாம் அறிவை சார்ந்தது. அறிவை அறிந்து கொண்டே போகலாம். அறிவு என்ற சொல்லுக்குள்ள அறிதல் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அறிய முயற்சித்தால் அது அறிவாக மாறுகிறது. ஆனால் ஞானத்தை நீ வளர்த்துக்கொள்ள முடியாது. கடவுள் உனக்கு எவ்வளோ கொடுக்குறாரோ அவ்வளோதான், அதை தாண்டி உங்களால் போக முடியாது. என் அன்பு சகோதரர்களே, பிரச்சனை என்னன்னா, எனக்கு ஞானம் இல்லை என்று முதல்ல நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் ஞானத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அதை விட்டுட்டு எல்லா ஞானம் எனக்கு உண்டு அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்காது. அதனால தான் சொல்கிறாரு யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால். இது கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. If anyone lack of knowledge, நீங்கள் உணராத வரைக்கும் அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்காது. நிறைய பேர் என்னமோ வானம் எனக்கு கூரை, பூமி எனக்கு கால் வைக்கும் இடம், எல்லா ஞானமும் என் கையில் இருக்குது அப்படின்னு மேதைகள் நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் நேற்று கழிந்து விட்ட ஒரு ஜாமம் போல் இருக்கிறான். கருப்பாய் தோன்றிய ஒரு புகை சில மணி நேரங்களில் காற்றிலே கரைந்து போன ஒன்றை போல் இருக்கிறான். மழைக்காலங்களில் குளங்களில் ஏற்படும் குமிழிகள் அடுத்த சில நொடிகளில் அழிந்து போவதைப் போல இருக்கிறான். இன்று முளைத்த புல் மாலை நேரத்திலே கசங்கி வாடி சருகாக போனது போல் இருக்கிறான். என் அன்பு சகோதரர்களே, ஞானம் என்பது மனிதனுடைய கரத்திலே இவ்வளவுதான், எனக்கு ஒரு ஞானம் தேவை என்று நீங்கள் நினைக்க வேண்டும். சகோதரில், இந்த பைபிளில் தேவன் ஞானத்தை ஒரு கட்டாக கட்டி மனிதனுக்கு கொடுத்துருக்கிறார். அது எங்கே கொடுத்தார்னா, இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் கொடுத்துருக்கார். த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட் இட் இஸ் த விஸ்டம் ஆஃப் காட். தேர் யூ வில் ரிசீவ் த விஸ்டம் டு ஓவர் கம் சின் அண்ட் டெத். மரணத்தையும் பாவத்தையும் ஜெயிக்கும் ஆற்றலை கிறிஸ்துவுக்குள் தேவன் வழங்கியிருக்கிற ஞானம் உங்களுக்கு தருகிறது. ஆக முதல் கண்டிஷனை கவனிங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. ஆகவே நீங்கள் பரிபூர்ணமாக இருக்க வேண்டுமானால், நிறைவாக இருக்க வேண்டுமானால் ஞானம் உங்களுக்கு தேவை. எனக்கு ஞானம் தேவை என்று சாலமோன் பேரரசன் கடவுளிடத்தில் கேட்டார். அப்பொழுது ஞானம் சாலமோன் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. சாலமோனே கேள், நீ விரும்பினவைகளை நான் தருகிறேன் என்று கடவுள் சொன்னபோது, என்னுடைய ராஜ்யத்தை பெருக்க விரும்புகிறேன், என் எதிரிகள் தலைகள் அனைத்தையும் வெட்ட விரும்புகிறேன் என்றெல்லாம் அவன் கேட்கலை. அவன் கேட்டான், ஆண்டவரே, உமது ஜனத்தை ஆள்வதற்கு எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாருங்கள் என்று கேட்டான். அப்பொழுது அது தேவனுக்கு பிரியமாக இருந்ததாம். When Solomon asked wisdom,
God was so pleased. So he gave him wisdom. அதனால் சொல்றாரு, உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும். சாலமோனுக்கு கொடுத்தாரு, எனக்கு கொடுப்பாரா, உனக்கு கொடுப்பாரா? பைபிள் சொல்லுது எல்லாருக்கும் கொடுப்பாரு. சில சமயங்களில் ஞானத்தை கேட்டால் கடவுள் கோபப்படுவாரா? இல்லவே இல்லை. பாருங்கள், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய ஞானத்தை பரிபூர்ணமாய் கொடுக்கிறார். அடுத்தது, இந்த ஞானத்தை மனிதர்கள் தேடும்போது மலையின் உச்சியிலோ சமுத்திரத்தின் ஆழத்திலோ எங்கே தேடுவது? அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ இவர்களெல்லாம் மேதைகளும் ஞானிகளும் என்று இந்த உலகத்தில் சொல்கிறாங்க. அந்த மாதிரி உலகம் முழுதும் மேதைகள் இருக்க தான் செய்கிறாங்க. இவர்களெல்லாம் அறிவை உடையவர்கள், அறிவாளிகள், அவர்கள் ஞானிகள் கிடையாது. நம் நாட்டில் சமீப காலத்தில் ஒரு ஆள் இருந்தார், ரஜினீஷன். அவருக்கு இன்னொரு பேர் ஓஷோன்னு. அவர் மனிதர்களை நிர்வாணமாக கூத்தடிக்க செய்து அதன் வழியாக ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்காக பல முறை அவர் சிறைக்கு சென்றார். 23 நாடுகளிலிருந்து விரட்டப்பட்டார். கடைசியில் இந்தியாவில் பூனாவில் வந்து ஆசிரமம் அமைத்து அந்த மனிதன் ஒழிந்து போனான். காமத்தின் உச்ச நிலையிலே நீ ஞானத்தை பெற முடியாது, மிகுந்த பாவத்தை தான் நீ பெற முடியும். பைபிள் சொல்கிறது ரோமர் 6:23 வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். அதான் ரிசல்ட். யாக்கோபு 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய கவனிகள் தேவனிடத்திலே கேட்க கடவன். முதல்ல தேவன் யாருன்னு தெரியாத ஆள் எப்படி கேட்பான்? எந்த தேவன் கேட்பானே? நம் நாட்டில் 33 கோடி தேவர்களும் தேவதைகளும் இருக்கிறதாக நாம் நினைக்கிறோம் இல்லையா? படைக்க, காக்க, அழிக்க என்றெல்லாம் டிபார்ட்மெண்ட் வாரியா கடவுளை வச்சுருக்கோம் இல்லையா? எந்த கடவுள் இடத்துல போய் நான் கேட்குறது? தேர் இஸ் அ லிவிங் காட், இஸ் அ ஸ்பிரிட். ஒரு ஜீவனுள்ள தேவன், அவர் ஆவியாக இருக்கிறார். அவரால் சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவரே மனுஷனுக்கு சுவாசத்தையும் ஆகாரத்தையும் மழைக்காலத்தையும் கோடைக்காலத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறவர். தேர் இஸ் ஒன் லிவிங் காட், the creator of all things, who provide good things in our life. Therefore, you ask God. ஜீவனுள்ள தேவனிடத்தில் கேட்க கடவன். அதுக்கு தான் நம்ம இந்த பைபிள் எடுத்து படிக்கிறோம். அதனால தான் நாம் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையின்படி நடக்கிறோம். இப்போது தேவன், கடவுள் என்ற ஒரு வார்த்தையை நம்ம கேட்கும்போது, நம்ம வீட்டில் எத்தனையோ படங்கள் இருக்குது, தெருவெல்லாம் கோவில்கள் இருக்கிறது, எல்லாருமே பக்தி உள்ளவர்களாக நடக்கிறாங்க இல்லையா? அப்போ எந்த கடவுளை நான் தேடிட்டு போகிறது? சகோதரர்களே, தேவன் ஒருவரே, God is one. இதுதான் அந்த பைபிள் சொல்லுது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, எனக்காக எப்படிப்பட்ட ஆலயத்தை நீங்கள் கட்டுவீர்கள்? அப்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, man cannot build a temple so that he may bring God into the temple. மனிதன் கரங்களால் கட்டிய ஆலயத்தில் கடவுள் வந்து வாசமாக இருக்க மாட்டார். அவ்வளோ பெரியவராக இருக்கிறார். ஆகவே உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நிம்மதியாக இருக்கு. இந்த வசனத்தை படித்து பார்த்து எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. உங்களுக்கு நிம்மதி இருக்குது. கடவுள் எனக்கு ஞானத்தை கொடுப்பார், கடவுள் எனக்கு ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானத்தில் 4 பிரிவு இருக்கிறது. 1 Corinthians 1:31, அவரே தேவனால், இந்த இடத்துல அவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, அவரே தேவனால் நமக்கு, உங்களையும் என்னையும் குறிக்கிறது, ஞானமும் 1 wisdom, நீதியும் righteousness, 3 பரிசுத்தமும் holiness, 4 மீட்பும்
ரிடீமர் ஆகவே கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுக்கும்போது ஞானத்தை தாங்கும்படியான நீதியையும் ஞானத்தினால் மூழ்கும்படியான பரிசுத்தத்தையும் ஞானத்திற்கான விலையாகிய மீட்பையும் ஒன்றாகவே கொடுத்து விடுகிறார். ஸோ த விஸ்டம் இஸ் கிராண்டட் அலாங் வித் ரைச்சியஸ்னஸ் ஹோலினஸ் அண்ட் ரிடெம்ஷன் இன் யுவர் லைஃப். இட் இஸ் அவைலபிள் ரைட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேவன் அதை நமக்கு வைத்திருக்கிறார். யாக்கோபு முதலாம் அதிகாரம் 6 சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் கவனிங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். கடவுளிடத்தில் ஞானத்தை கேட்கிற ஆள் அவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ என்று சந்தேகத்தில் கேட்டால் உனக்கு கிடைக்காது. நீ எப்படி இருக்க, பெரிய கடல் அதன் மேலே நிறைய அலை அடிக்குது, அந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள். அந்த அலை கரை நோக்கி வரும், மறுபடியும் அதே அலை கரையிலிருந்து கடலுக்கு திரும்பி போய்விடும். அது மாதிரி நீங்கள் பதில் இல்லாத மனிதர்களாக மாறிடுவீங்க. என்ன உதாரணம் பாருங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அடுத்த வசனம் ரொம்ப ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கத்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. சந்தேக புத்தியோடு ஞானத்தை கேட்குற ஆளுக்கு பதில் கிடைக்காது மட்டும் இல்லை, நீ கேட்கவே கேட்காதன்னு சொல்கிறார் ஆண்டவர். சில மாடுகள் புல் மேயும், நடுவில் ஒரு பெரிய நதி ஒன்று ஓடும். அந்த மாடு என்ன நினைக்கும், அந்த பக்கத்தில் நல்ல செழிப்பாக புல் பச்சை பசையல் என்று மரங்கள் இருக்கிறது, அந்த பக்கத்தில் மேயிற மாடுங்க அங்கிருந்து இந்த பக்கம் பார்த்து நல்ல புல் நல்ல பச்சை பசையல்னு மரங்கள் அப்படின்னு அதை நினைக்கும். இந்த பழமொழி நம்ம வாழ்க்கையில் உண்டு, இக்கரைக்கு அக்கறை பச்சை. இதை மாதிரி நம்முடைய மனசும் கூட அலைகிறது. அதாவது உடனே எல்லாம் வேணும், உடனே எல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். யானையை பார்க்காத ஆள் யானையை பற்றி பேசலாமா? சிங்கத்தின் பலத்தை அறியாத ஆள் அது கூட நான் சண்டையிடுவேன் என்று சொல்லலாமா? அது மாதிரி கற்பனைகளில் வடிவங்களாக நாம் சில காரியங்களை தேடிக்கிட்டே இருக்கோம். நம்முடைய மனது அப்படி தான். 8 பாருங்கள், இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். ஏ டபுள் மைண்டட் மேன் இஸ் அன்ஸ்டேபிள் இன் ஆல் இஸ் வேஸ். மத விஷயத்தில் நம்ம எல்லாரும் அப்படி தான் இருக்கோம். கடவுள்னா எல்லாரும் கடவுள் தான், எல்லா மதமும் கடவுளை தான் சொல்லுது, வசனம்னா எல்லாமே வசனம்தான் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க. அதனால தான் அவர்களுக்கு மார்க்க அறிவு இல்லை, மத அறிவு இருக்கிறது. எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுத்து ஒருவனை கடிந்து கொள்ளாத தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பதாக இருந்தால் சந்தேகமற்றவர்களாக இருக்க வேண்டும், இருமனம் இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் நம்ம வீட்டில் வயது வந்த வாலிபன் என்ன நினைக்கிறான், டெய்லி என்னப்பா வேலைக்கு போகலனா, இதோ போகிறேன், நேற்று என்னாச்சு அது சரியில்லை, இன்றைக்கி இது பெட்டர், இன்றைக்கி போகிறேன். இருமனத்திலேயே அவன் 27 வரைக்கும் வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்கான். ஒரு பெட்டர் சாய்ஸ் அப்படின்றான். அவனால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியல, ஒரு முடிவுக்கு வர முடியல. வாழ்க்கை அப்படி தான் சகோதரர்களே. ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்கள் இருமனம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா டெனாமினேஷனாக தான் இருக்க முடியும், அதாவது மதத்தில் இருக்கிற கிறிஸ்தவராக தான் இருக்க முடியும். ஏன்னா மதத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சரி, எல்லாமே நியாயம், எல்லாரும் மோட்சம் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. மார்க்கத்தில் நீங்கள் கீழ்ப்படியாத வரையில், அதன்படி நடக்காத வரையில், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட பங்கும் பாகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இல்லை.
अधिकार मतलब क्रिस्तव मादी और बुद्धिशालीतन बदले आंडवर आंडवर उमद नाम अभुत तीर्क दर्शन उरेतो पिशा तुरो यारा अ तीर्क दर्शन देवन वार्ते नावे वो पिशा मनि तुरंत मुड़ा देवन वलम इन मूण से अब ये चुनारना उ ना अन अगं इप मनि मणल मेल कटने बुद्ध मनि ओपड़वे मत ऐार इपत् वसनम अनेकर नोकी कतावे कतावे उमद नाम तीर्क दर्शन उरेतम अलवा उमद नाम पिशा तुरोम अलवा उमद नाम अनेक अभुत अलवा अं काल उल अक्रमे विगंपेलें आगे मत कृतव नंबिकपी योजन परिधपी अगे कल वाक निका देवन यानते आमणम्ला मुझा इं सी अद सरी अबावर अर्थम नंबर और पड़मी उ எல்லா நதிகளும் கடலிலே போய் சேர்கிறது அதனால எல்லா மதங்களும் கடவுளிடத்துல தான் போய் சேருது அப்படி முடிச்சிட்டாங்க அது உண்மையா முதல்ல கடவுளை நதியோட ஒப்பிட கூடாது அது ஞாபகம் வச்சுங்க இரண்டாவது எல்லா நதிகளும் கடலுக்கு போறது இல்லையே கடலுக்கு முன்னாலேயே கரைந்து காய்ந்து போகிற நதிகளும் இருக்குது ஒரு கால் நதிகள் கடல்ல போய் சேர்வது பூமிக்குரிய ஒரு விஷயமா இருக்கலாம் இந்த உதாரணம் கடவுளுக்கு பொருந்தாது இப்படியெல்லாம் பேசுற ஆள் தான் இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் அவன் தேவனிடத்தில் ஏதாவது பெற வேண்டும் என்று விரும்பினால் அது அவனுக்கு கை கூடாது யாக்கோபு முதலாம் அதிகாரம் 17வது வசனம் நன்மையான எந்த ஈவும் ஒன்று பரிபூர்ணமான எந்த வரமும் இரண்டு பரத்திலிருந்து உண்டாகி மூன்று சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது நான்கு அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் ஐந்து யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை ஒரு அற்புதமான ஒரு வசனம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்சர் இது ஹைலி பவர்ஃபுல் தேவன் யார் முதல்ல அந்த ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் இப்போ தேவன் ஒருவர் உண்டு அவர் ஜீவனுள்ளவர் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர் ஒளியாய் இருக்கிறார் அவரிடத்தில் வேற்றுமை நிழல் இல்லை பாரபட்சம் இல்லை அவரே எனக்கு எல்லாவற்றையும் தருகிறவர் என்று உணர்வும் அறிவும் இல்லாத ஒரு ஆள் தேவனுடைய ஞானத்தை எப்படி பெற முடியும் மரத்தை பார்த்து நீ தான் என்ன பெத்தன் சொல்லலாமா மலையை பார்த்து நீ தான் என் தகப்புன்னு சொல்லலாமா சொல்லுங்க அப்படி தான நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இங்க தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கார் see the most powerful god என்ன சொல்றாரு நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் perfect gifts பூரணமான வரங்கள் சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து father of light இறங்கி வருகிறது descending from heaven அவரிடத்தில் எந்த வேற்றுமை இல்லை there is no partiality அந்த வேற்றுமையின் நிழல் கூட இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா ஒளியையும் நீங்க பாருங்க அதுக்கு முன்னால நின்னீங்கனா பின்னால நிழல் விழும் சூரியனுக்கு முன்னால நின்னாலும் பின்னால நிழல் விழும் இந்த விளக்குக்கு முன்னால நின்னாலும் நிழல் விழும் அப்போ எவ்ரி லைட் எமிட்ஸ் ஷேடோ எல்லா ஒளியும் ஒரு நிழலை இன்னொரு பக்கத்துல தருகிறது ஆனால் கடவுளை பற்றி பேசும்போது அவருடைய ஒளி நமக்கு ஒரு வேற்றுமையான நிழலை கொடுப்பது இல்லை
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற முதியவர்களும் போதகர்களும் வேத மாணவர்களும் அறிஞர்களும் நன்றாக விளங்கிக்கணும். இந்த வசனத்தின் மூலமாய் எப்பேற்பட்ட ஒரு சவாலை வார்த்தையாக நாம் இன்றைக்கு படித்திருக்கிறோம். உங்களில் ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் வாங்க, தேவனிடத்தில் வாங்க. அவர் எப்படி இருக்கிறார்? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. எவ்வளோ வல்லமையான ஒரு வார்த்தை. சகோதர, தேவனுடைய ஞானத்தை பெறுவதற்கு ஒரு குருவை நம்ம தேட வேண்டியதில்லை. உங்கள் முழங்கால தேவனிடத்தில் சேருங்கள். உங்களுக்காக வேண்டுதல் செய்வதற்காக ஒரு தனி மனிதனை தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஜீவனுள்ள தேவனை தேடுங்கள், அவருடைய வார்த்தையின்படி நடவுங்கள். ஏன்னா மதங்கள் என்ன சொல்லுதுன்னா, குருன்னு ஒரு ஆள் இருந்தால் தான் உனக்கு அந்த போதனையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் அந்த குரு சிஷ்ய போதனை கிடையாது. ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் சேரலாம், அவருடைய வார்த்தையின் இடத்துல சேரலாம், அவருடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவரிடத்தில் வேற்றுமையின் நிழல் இல்லை, மாறுதல் இல்லை. அவர் உங்களை அங்கீகரிக்கிறார், அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு மாணவ கண்மணியே, தோழனே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த நாட்களில் நீங்கள் கேட்கிற அடைமழை போன்ற இந்த நல்ல வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை நிரப்ப வேண்டும். நீங்கள் செழிக்க வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் சுகமாக்கப்பட வேண்டும், உங்கள் வாழ்வு வசந்தமாக மாற வேண்டும் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். இதனுடைய தொடரை நாளை நாம் கேட்கலாம். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள தகப்பனே, எங்களுக்கு ஞானம் இல்லை, நீர் ஞானத்தை கொடுக்கிறவர். உம்மிடத்தில் வேற்றுமை நிழல் இல்லை, பாரபட்சம் இல்லை. கேட்கிறது யாவருக்கும் கொடுக்கிறீரே. இருமனம் இல்லாத மனிதர்களாக எங்களை மாற்றும், விசுவாசம் உள்ளவர்களாக எங்களை மாற்றும். உமது ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்தி ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டவர்களும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில், பொதுவாகவே நம்ம திருமண நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான்னு இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா, அது அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா. அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழையற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகஞ்சரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு, ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்கள் அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. குற்றம் நீங்கி குற்றம் நீங்கி விடகு
தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி திருமறை நேரம் 58 சர்ச் தெரு குமரன் நகர் சென்னை 682 தொலைபேசி எண் 044-255-0082 செல்போன் 93855-00